வெல்கம் டு செல்வகோம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட்டு, சாத்தூரில் ரொம்ப ஃபேமஸான பால் பன், இது தான் பண்ண போகிறேன். வாங்க, இப்போ பால் பன் செய்கிறதுக்கு ஒரு கப்பு, இந்த கப்புக்கு ஒரு கப்பு, இது மேக்ஸ் கரெக்டாக, இது 100 மைதா இருக்குது. இந்த 100 மைதாவுக்கு நான் 100 ஜீனி எடுத்து மிக்சியில் திரித்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், சோடாப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அது போக நெய்யும் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். இதை நான் சலிச்சிட்டேன், ஆல்ரெடி சலித்த மாவை இதில் தட்டிக்கிடுவோம். இப்போது இது 100 இருக்குது, நான் அவ்வளோத்தையும் போட போகிறதில்லை. நான் சீனி கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன், 50 கணக்குக்கு தான் போட போகிறேன். அதனால் கொஞ்சத்தை இதை நிப்பாட்டி வச்சுருவோம். இந்த இதுக்கு தக்கன சோடாப்பு, இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன், மிச்சம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான நெய்யும் எண்ணெயும் சேர்க்கிறேன். இருக்கட்டும். இப்போ இதை எல்லாத்தையும் முதல்ல பிசைஞ்சுக்கிடுவோம். என்ன வேணும்னா அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். கடைகளில் வந்து இது கூட டால்டா சேர்ப்பாங்க, நான் டால்டாக்கு பதில் தான் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே பாருங்க, நமக்கு என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போதான் நல்ல மேலே நல்ல முறுமுறணும், உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். இது இந்த சாத்தூரில் பால் பன் ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. இப்போ இது அமுக்குனா பாருங்கள், இது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒன்று போல் இருக்குது. இப்போ இதுக்கு லேசாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம், லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைவோம். ஏற்கனவே ஜீனி இருக்குது, அதனால் கரையும் போதும். இதே கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் நெகிழ்ச்சியாக தான் இருக்கணும். இது நம்ம இப்படி கோரி தான் இப்படி தான் போட போகிறோம், இப்படி தான் போட போகிறோம். அதனால் இந்த நெகிழ்ச்சி இருக்கட்டும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும், ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். இதை இப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ இதை மூடி தனியாக வச்சுருவோம், இது இருக்கட்டும். இப்போ ஒரு வாயாட்ட பாத்திரம் எடுத்துக்கொடுவோம். இதில் நான் ஒரு 50 ஜீனி அந்த பொடியோடு வச்சுருந்தேன்ல, அதை சேர்த்துருக்கேன். இப்போ அதில் இது முங்குற அளவு ஜீனி ஊற்றிக்கிடுவோம், தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். இது முங்குற அளவு தான் ஊற்றிருக்கிறேன். இது இருக்கட்டும், கரையட்டும். இது நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வர, பிசு பிசுப்பு வந்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் இதை ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன் வாசத்துக்கு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இப்போ இது
ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிட்டு இப்போ இதை லேசாக காயும்போதே இதை போட்டுருவோம். இதை நான் சின்ன சின்ன ரத்தம் எடுத்து போடப்படுறேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். நிதானமாக வேகட்டும், ஏன்னா உள்ள வேகணும். இப்போ இதை வெந்துட்டு இதை எடுத்து இப்படி நம்ம அந்த ஜீனி பாகுலே போட்டுருவோம். சூடாக இருக்கும்போதே போட்டுருவோம். பெரிய எல்லாத்தையும் இப்போ இதையும் எடுத்து நான் போட்டதுக்கு 4 8 வந்துருக்கு. இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம். இந்த பாக்கில் எப்படி போட்டுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இருக்க நேரம் ஆக ஆக நல்ல சாஃப்டாக வந்துடும். நம்ம சோடாக்கு வேறு போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது நல்ல பஃபியாக நல்ல பெருசாக வரும். நான் தான் குட்டி குட்டியாக போட்டிருக்கிறேன். கடையில் நல்ல பெருசாக தான் கொடுப்பாங்க. இந்த பாருங்க, இது தெரியுதான்னு தெரில. வீடியோவுக்கு என்ன கொட்டியிருக்கிறது. இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு இதை மாதிரி எடுத்து வைக்கிறேன். பால் பன் செய்து பாருங்கள். சாத்தூர் ஃபேமஸ் பால் பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.